Thank you.
Oh,
No.
Shankara Shiva, 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 Shankara Shiva,
Thank you.
இந்த குழந்தை தெய்வமா திருப்பி போச்சு. அப்பா சொன்னா திருப்பி அந்த சிவன் கோயிலுக்கு என்ன தெய்வம் இருக்குன்னா பரமேஸ்வரன் தான் இந்த லோகத்துல எல்லாம், வேற எந்த தெய்வம், எல்லா தெய்வமும் பரமேஸ்வரன் கீழே தான். அதுக்கு உண்டான ஸ்ருதிய சொல்லட்டுமா அப்படின்னு இந்த குழந்தை சொல்ல, என்னடா ஸ்ருதி கீதின்னு பேசுற பெரிய மனுஷன், உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னா வாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு. இந்த அப்பாவுக்கு இந்த அப்பாவா இந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் கூடினார்கள், கூடி நடக்கிறத பார்த்துட்டு இந்த குழந்தைகிட்ட வந்துமே வாதாடி ஜெயிக்க முடியாது, இந்த தந்திரமா தான் ஜெயிக்கணும், இப்படியே இருந்தால் நம்ம குலமே நாசமாயிடும் சொல்லிட்டு இந்த குழந்தைகிட்ட சொன்னா, சரி குழந்தை நாங்க வந்து வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கப்பட ஒரு பெரிய குழிய தோன்றோம், அதுல இரும்பு ஆசனம், இந்த இரும்பு ஆசனத்தை நல்ல சூடா பழுக்க காட்சி வைப்போம், அதுல உட்கார்ந்து நீ சொல்லு, நீ சொன்னதையே இந்த ஸ்ருதிய சொல்லு, பரமேஸ்வரன் தான் எல்லாரு சொன்ன அப்புறமும் நீ இருந்த அப்படின்னாக்க நாங்க நிஜமா ஒத்துக்கிறோம் அப்படின்னு தந்திரமா சொல்ல, இந்த குழந்தை அதுக்கு அதை ஏற்றுண்டு காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு அக்னீஸ்வரர் பிரதிஷ்டம் பண்ணிட்டு அந்த திருநீர் எட்டுண்டு அந்த சுத்தி சுத்தி மாலை அப்படிங்கிற இந்த கிரந்தம், அதாவது பரமேஸ்வரன் தான் இந்த லோகத்துல எல்லாமே, பரமேஸ்வரன் அப்புறமா இந்த உலகெல்லாம் உணர்ந்தோ அதற்கரியவன் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ருதியை சொல்லித்து அந்த ஆசனத்தை உட்கார்ந்துதான் ஒண்ணுமே அத்தனை வைஷ்ணவர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, சாட்சாத் பரமேஸ்வரன் தான் இந்த குழந்தையா, இந்த வைஷ்ணவ குலத்தில் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கரதத்தாச்சாரியா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த அக்ரஹாரத்தில் ஏற்படலாம். மட்டும் இல்லை அவர் பெரிய மகானா இருந்த கடைசி வரைக்கும், அந்த காலத்துல கோஹர்த்தி பண்ணா பாவம், அந்த பாவத்துக்கு விமோச்சனமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அக்ரஹாரத்துல ஒருத்தன் வக்கப்போ ஒரு பண்ணுக்கு கண்ணு பசுமாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருக்கு, அதை பார்க்கல, அதை பார்த்துட்டு நடுநாத்துல அது வெக்கப்பூர் போட போனோம்னா கத்துறதேன்னு அந்த வெக்கப்பூர் கட்டிட்டு அந்த குட்டி மேல போட்டான், அந்த குட்டி போயிடுச்சு. அந்த ஊர் பிராமணர்கிட்டலாம் கேட்டான், இதுக்கு என்ன பரிகாரம், நான் பசுமாட்டு கண்ணுக்குட்டியாரு வதம் பண்ணிட்டேன், அதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது, காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணிடுவா அப்படின்னா காசிக்கெல்லாம் அப்போ போட்டு சொல்லப்பட்ட நடந்துதான் வேற ஏதாவது சொல்லணும். ஹரதத்தாச்சாரியர் மகான் இருக்கிற அவர் சொன்னார் தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அவத்த தேடிட்டே ஓடி வந்து அவர் இருக்கிற கிரகம் அந்த வாசல் வந்து குறுகலாக இருக்கு, நம்ம உள்ள வேகமாக போனால் வேகமாக போனால் இடிச்சுடணும். சிவசிவசிவான் சிவசிவான்னு சொன்னான், அந்த காலத்தில் சிவசிவான்னு சொல்லுவா, இப்போ அந்த பழக்கமாக போய் எழுதுறதாலும் சிவசிவா அப்படின்னு காது பற்றிப்பா, ஏதாவது இருந்தால் ஏதாவது அபச்சாரம் தான் சிவசிவான்னு சொல்லுவோம், பல யாரும் சொல்கிறது இல்லை. அப்படி சிவசிவான்னு சொல்லிட்டு வலிக்கு தலையை பிடிச்சிட்டு திண்ணையில் உட்காந்துட்டோம், திண்ணையில் உட்காந்தோடனே யாரோ சிவனடியாக இருக்கான் வந்துருக்காருன்னு சொன்னால் அரதத்தாச்சாரியா தர்மபத்தி ஜோடபத்தி யாரோ சிவனடியாக வந்துருக்கார் சிவசிவான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் தண்ணியோட ஒரு பாத பூஜை பண்ண ஆரம்பிச்சோம் தீர்த்தான்னு அவன். உனக்கு ஒண்ணுமே புரியல சுவாமி, நான் வந்து சிவனடியா கிடையாது, இது மாதிரி ஒரு பாவம் பண்ணிட்டேன், ஒரு பசுமாட்டேன் வதம் பண்ணிட்டேன், அதுக்கு வந்து பரிகாரத்துக்காக அவங்க பார்க்க வந்தேன். அவர் சொல்லிட்டு எப்ப நீ சிவசிவான்னு சொல்லிட்டே எப்போ உனக்கு நான் பாத பூஜை பண்ணிட்டோம் அப்படியே உன்னோட சாபம் நீங்க இருக்கீங்க, இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒத்துக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி சாயங்காலம் பிரதோஷ காலத்துல கோவிலுக்கு வா, அக்னீஸ்வரர் கோவிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டா, அப்புறம் சாயம் வச்சு அக்னீஸ்வரர் கோவிலுக்கு வந்தான். அப்போ கேட்டால் சுவாமி என்ன பரிகாரம், இந்த ஊர் ஊர் ஜனங்கள்லாம் என்னை ஏற்றுக்கணுமே, நான் கோபர்த்தி பண்ண பாவம் போச்சுன்னு அவெல்லாம் நம்பணுமே என்ன அப்படின்னு, இவன் என்ன மாதிரி புல்லு கட்டை எடுத்து போட்டான், அது மேலே வைக்க போட்டு போட்டான், அதே மாதிரியே எடுத்து கொடுத்தேன், எடுத்து கொடுத்துட்டு அந்த கல் நந்தி, இந்த நந்தி விக்கிரகத்தை கூட அப்படிங்கிற அதை கொடுத்தான். அந்த நந்தி அதை சாப்பிட்டு இருந்த அத்தனை பேரும் அதை பிரத்யட்சமாக பார்த்தா எத்தனையும் நடந்த சம்பவம், அவனோட பாவம் விலகிட்டு அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் ஏற்றுக்க, இதுவே அவரோட மகிமைக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சாட்சி அப்படின்னு ஆதித்தாச்சாரியர்கள். கடல் நடுவே கடல் நடுவே பழுபழுக்க காய்ந்த இரும்பாசனத்தில் இனிதே அமர்ந்து
We got
தீர்த்தம் அம்பாள் ஒரு முருகன் பாடி இந்த சிவநாம சங்கீதத்தை பூர்த்தி பண்ணுறோம். சர்வ மங்களம் உண்டாகும். இந்த மங்களத்துக்கு அதிபதி எல்லாருக்குமே தெரியும் சாட்டா ஸ்ரீ அம்பாள். அதனால இப்போ இந்த அம்பாள் பூர்த்தி பாடும்போது நீங்கள் அத்தனை பேரும் கோலாட்டம் போட்டு வரவேற்கணும் அப்படின்னு பிடிக்காம நினைக்கிறோம். ஏன்னா நாம சங்கீர்த்தனம்னாலே முதல்ல தோடை மங்களம் பாடினோம். சர்வ மங்களமும் உண்டாகும். மங்களம்னா கொண்டாட்டம், கொண்டாட்டம்னா பண்டிகை. என்னைக்கெல்லாம் அம்பாளை தியானம் பண்ணுறோமோ அப்போதான் சர்வ மங்களம் தான். அதனால சாப்பிட்டு
Oh,
Gracias.